மெய்ப்பொருள் நாயனார். கடலூர் மாவட்டம் திருக்கோவிலூரில் மலாடர் இனத்தில் தோன்றி சேதி நாட்டை ஆண்டு வந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். இவர் சிவனிடத்திலும் சிவனடியார்களிடத்திலும் பேரன்பு பூண்டவர். திருநீரும் கண்டிகையும் சிறந்த மெய்ப்பொருள் என்று வாழ்ந்ததால் இவர் மெய்ப்பொருள் என்று பெயர் பெற்றார். இவரது புகழினால் பொறாமை கொண்ட மன்னன் முத்தநாதன் இவரோடு போரிட்டு பலமுறை தோற்றான். எனினும் மெய்ப்பொருளாரை வஞ்சனையினால் வென்றிட நினைத்தான். உடல் முழுதும் வெந்நீர் பூசிக்கொண்டான். சடைமுடியை கட்டினான். கத்தி ஒன்றை மறைத்து கொண்டு சுவடிக்கட்டை கையில் ஏந்தி கொண்டான். மெய்ப்பொருளாரின் அரண்மனையை அடைந்தான். தோற்றத்தினால் காவலர்களை கடந்து உள்ளே நுழைந்தான். மெய்ப்பொருளாரின் மெய்க்காவலன் தத்தன் முத்தநாதனை தடுத்து நிறுத்தினான். ஐயுற்றான். தானும் பின்தொடர்ந்து நிகழ்வதனை கண்காணித்தான். சிவனடியார் உருவிலிருந்த முத்தநாதனை கண்ட அரசி மாதேவி அரசரை துயில் எழுப்பினாள். அரசருக்கு இவ்வுலகில் எளிதில் கிடைக்காத சிறந்த ஆகமநூல் ஒன்று கொண்டு வந்துள்ளேன், அதனை அரசருக்கு தனியிடத்தில் உரைக்க வேண்டும் என்றும் முத்தநாதன் கூறினான். அரசி விலகிச் செல்ல அரசன் தனித்திருந்தான். அப்போது முத்தநாதன் மறைத்து வைத்திருந்த வாளினால் மெய்ப்பொருளாரை குத்தினான். கண்காணித்த தத்தன் வாளை ஓங்கியவாறு வந்தபோது மெய்ப்பொருளார் தத்தா நமர் என்றுரைத்து தடுத்தார். மேலும் கொலை செய்ய முயன்ற முத்தநாதனை பாதுகாப்புடன் அழைத்து சென்று நகரின் எல்லையில் விட்டு வருமாறு தத்தனுக்கு ஆணையிட்டார். பத்திரமாக விட்டு வந்த செய்தியை தத்தன் உரைத்தபோது, இன்று ஐயன் எமக்கு செய்தது யார் செய்ய வல்லார் என்று வியந்தார். உயிர் போகின்ற நிலையிலும் பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்வீர் என்று அனைவருக்கும் அறிவுரை வழங்கினார். சிவா. திருச்சிற்றம்பலம்.